Hi friends, welcome to our YouTube channel. İrungam Enna Cinemas. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படினா புதுசா தமிழ் டப்பிங்ல இன்னைக்கு நைட் 12 மணிக்கு விஜய் சூப்பர்ல பிரீமியர் ஆக போற அசுர வம்சங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அசுர வம்சம் இந்த படத்தோட கதை என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம சந்தீப் கிஷன் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படினா அவரோட ஃபேமிலி பேக்ட்ராப் என்னன்னா அவங்க ஃபேமிலில வந்து அவரோட தாத்தா அவரோட கொள்ளு தாத்தா அவங்க அப்பா எல்லாரும் போலீஸா இருந்தவங்க. அதனால இவருக்கும் வந்து போலீஸ் ஆகணும்ங்கற ஆசை இருக்கு. இந்த நேரத்துல இவர் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நிறைய காரணங்களால ரிஜெக்ட் செய்யப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்னடா பண்றது அப்படின்னு இந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் பரசுராமையா பிரகாஷ் ராஜ் அவர் வந்து ஒரு டீம் ஒன்னு ஃபார்ம் பண்றாரு. எதுக்காக அப்படின்னா சிட்டில நிறைய பெருகிட்ட டெரரிசமும் ட்ரக் பெடலிங்கையும் அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் டீம்ல அலெக்சாண்டர்ங்கிற ஒரு தலைமையில இந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. இந்த அலெக்சாண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாய்த்தரம் தேஜா வந்து கெஸ்ட் ரோல்ல வந்து அலெக்சாண்டர் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராமாராவான சந்தீப் கிஷன் ஒரு ஸ்டேஜ்ல பரசுராமையோட பையனான ராகுல்கிட்ட சண்டை போட்டுறாரு. இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் அந்த ட்ரக் பெடலிங் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ராமாராவ் அவரோட ஆசைப்படி போலீஸ் ஆனாரா இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து விடை தெரியணும் அப்படின்னா இதுதான் வந்து இந்த படத்தோட மொத்த கதை அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017 தெலுங்குல வெளியான நட்சத்திரம் அப்படிங்கிற படத்தோட தமிழ் டப்பிங் வேஷன் தான் அசுர வம்சம் சொல்லிட்டு விஜய் சூப்பர்ல இன்னைக்கு பிரீமியர் ஆகுது. இந்த படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாய்த்தரம் தேஜ் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் ஒன்று பண்ணிருப்பாரு. இந்த படத்துல மெயின் லீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தீப் கிஷனும் ரெஜினா கெசன்ட்ராவும் பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்கே வந்து 3.something தான் கொடுத்துருக்காங்க 10. இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவின்னு கூட சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜான மூவி தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை எதுக்காக டப் பண்ணி தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க எனக்கு தெரியல. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தெலுங்குலயே வந்து நல்லா போகாத ஒரு படம். இந்த படத்துல ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஸ்லோ பேஸ்ட் படம் மட்டும் இல்லாம இந்த கதைங்கிறது ஏற்கனவே வந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கதையா இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச்சை பெற முடியல அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சந்தீப் கிஷனுக்கு இந்த படம் தான் வந்து கிருஷ்ணவம்சியோட டைரக்ஷன்ல ஒரு நல்ல டைரக்டர் பெரிய டைரக்டரோட டைரக்ஷன்ல அவர் நடிக்கிற மொதல் படம் சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சந்தீப் கிஷன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்திருந்தாரு. மற்றபடி இந்த படம் நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா விஜய் சூப்பர்ல நீ நைட் 11 மணிக்கு பிரீமியர் ஆகும், அப்ப பாருங்க. அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் திரும்ப போடுவாங்க, இல்லைன்னா டிஸ்டிங் ஹாஸ்டர்ல அவைலபிளா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடல் கண்டனும் இல்லை. இந்த படத்தை நீங்க வந்து குடும்பத்தோட பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி பெல் பட்டன் டங்கும் தட்டி விட்டுருங்க, அப்பதான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.